வெல்கம் டு ஆன்லைன் தளம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1/6/2023 இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்றத பார்க்குற முடி, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்கள் நோட்டீஸ் வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிவில் ஜட்ஜ். இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ஜட்ஜிகள் சர்வீஸ் கீழே வரும். இதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 30/6/2023 நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிவில் ஜட்ஜிலேருந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 245 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 92 கேரட் ஃபார்வர்டு வேகன்சியும் இருக்குது. உங்களுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 27,700 44,770 வரைக்கும் பே பண்ணுவாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1/6/2023 30/6/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். இப்போது இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியதான், நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் போகவே தேவையில்லை. ஒவ்வொரு லெட்டருமே இங்கே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டைம் எடுத்து கூட நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 19/8/2023 இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் பேப்பர், லா பேப்பர் 1, லா பேப்பர் 2, லா பேப்பர் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குமே ஒவ்வொரு டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த டேட், உங்களுடைய எக்ஸாம் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்டீசிங் அட்வொகேட், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிடியூசரை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 25 வயதும் மேக்ஸிமம் 42 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 25 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ப்ரெஸ் லா கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 22 வயதும் மேக்ஸிமம் 29 வயதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஸ்டீசிங் அட்வொகேட், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிடியூசர், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி வந்து லாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாது தமிழ்நாடு பார் கவுன்சில் அல்லது இந்தியன் பார் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ப்ரெஸ் லா கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி வந்து ஒரு லாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுலேயுமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கு 150 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் எக்ஸம்ப்டட் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டைமை பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ் இருக்கும். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் இருக்கும். மினிமம் பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் எடுக்கணும். பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசியில் இருந்தீங்க அப்படின்னா 35 மார்க்ஸ் எடுக்கணும். அதர்ஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தான் பாஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான www.tnbc.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான டைரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்கள் நோட்டீஸ் வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.